அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம வந்து பொதுவாக இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியாது, கோயில் பக்கத்திலே வீடு, நான் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா வந்து கோயிலை விட்டு எங்கேயுமே போக முடியாது, 365 நாளும் கோயில் உண்டு, அதனால் எங்கேயும் நம்ம நவுந்துட முடியாது. வீடும் பக்கத்திலேயே மேக்ஸிமம் கால் அட்டன் பண்ணுவேன், வரவங்கள்ட்ட பேசுவேன், கோயில் வேலை போவேன். இது வீடு கோயில், இவ்வளோ இந்த சர்க்கிள்குள்ளே தான் நான் மேக்ஸிமம் இருப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு நல்ல உற்சாகமாக இருக்குது. அப்போ நிறைய பேரோட நான் பழகிற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறது, உங்கள்கிட்ட நேர இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதை நமக்கு ஏற்படுத்துறது இந்த பிளே தமிழ் சேனல். இது மூலமாக உங்கள் அனைவரையும், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நேரில் பார்க்குற மாதிரி இந்த கேமரா மூலமாக பார்க்குறேன். பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் அனைவருக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்பொழுது ஏதானும் ஒரு விஷயங்கள், ஒவ்வொரு வீடியோலையும் ஏதானும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சி அது மூலமாக உங்களுடைய லைஃப் என்ஹான்ஸ் ஆகிடாதா அப்படின்றது என்னுடைய ஏக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுருக்கோம். இப்போ இந்த பதிவில் வந்து வரக்கூடிய 2025 மார்ச் 29 இரவு 9:43 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அவர் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சியின் மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ட்ரிப்பு அஷ்டம சனி வருது. அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கண்டக சனி முடிஞ்சு இப்போ அஷ்டம சனி வருது. இது மூலமாக என்ன விதமான பலன்கள் கிடைக்கும், அதாவது என்ன விதமான சிரமங்களுக்கு ஆளாக நேரிடும், அப்போ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இப்போ சிம்ம ராசி எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், பொதுவாக இப்போ எப்போவுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வந்து கண்டக சனி வரும், அடுத்த சனி பெயர்ச்சியில் வந்து அஷ்டம சனி வரும். இது எல்லாருக்கும் வரும். ஏன்னா அஷ்டம சனிக்கு ஒருத்தரை தயார்படுத்துறதுக்காக முதல்ல வந்து கண்டக சனி வந்துடும். அப்புறம் அஷ்டம சனி வரும்போது அது ஈஸியாக அவங்க கடந்து வர முடியும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழரை சனியை காட்டிலும் அஷ்டம சனி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே என்ன சிரமங்களை கொடுக்கும். அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாத ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலேருந்து இப்போ வந்து ஏற்கனவே இருந்த கண்டகச்சனையில் உடல்நிலை கோளாறுகள், எல்லா அது எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனைகள். இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம், சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு பிரிவினைகள் கூட ஏற்பட்டிருக்கும். இப்போது இந்த அஷ்டம சனினால் என்ன பலன் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து சனி பகவான் 8வது வீட்டில் மறைஞ்சிடுறதுனால தான் இந்த அஷ்டம சனியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அவர் வந்து ஆயுள் காரகன், உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அவர் மறைஞ்சிட்டால் எவ்வளோ கஷ்டம்ன்றது நமக்கு தெரியும். ஒரு பார்வை அது மூலமாக கஷ்டம், ஆனால் அவர் மறைஞ்சிட்டாலும் கடுமையான கஷ்டம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி. அதனால் பொதுவாக சிம்ம ராசி அன்பர்கள் இந்த 7.5 சனி பெயர்ச்சியில் உழைக்காமல் அதிகமாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக அவர் வந்து உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் மறைஞ்சிடுறதுனால மறைமுக வருமானங்கள் ஏதானு இருந்தால் அது ஸ்டாப் ஆகிடும். நேரடி உங்கள் உழைப்பின் மூலமாக நீங்கள் எதெல்லாம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நிற்கும். நீங்கள் வந்து விசுவாசம் குறைந்தாலோ, நேர்மை குறைந்தாலோ, உழைப்பு குறைந்தாலோ அது மூலமாக சம்பாதிக்கக்கூடிய எதுவும் உங்களுக்கு சாராது. இதில் நேர்மையாக இல்லாட்டினா பல பிரச்சனைகளையும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குகள் பஞ்சாயத்து, ஒரு சில பேருக்கு விபத்து, இதெல்லாம் வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் வந்து அவங்களுக்கு உள்ள அதிபதி யாருன்னா சூரியன். சூரியனுக்கும் சனிக்கும் ஜென்ரலாகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 2வது இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இது சனிபவனுக்கு பார்வை இருக்குது. அப்போ குடும்பத்திலையும் பிரச்சனைகள், வாக்கு திடீர்னு யார்ட்டானு பேசுறவங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அந்த வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானம், பணங்காசில் உங்களுக்கு வரதில் ஏற்படக்கூடிய தாமதங்கள், இதெல்லாம் வந்து சிம்மராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்.
இவ்வளோதானா? இல்லை, இன்னும் இருக்கு. இவர் வந்து உங்களுக்கு இந்த சிம்மராசிக்கு ஐந்தாவது வீட்டை வந்து சாரி சிம்மராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு. அதே கண்டகச்சனியாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து ஐந்தாவது வீட்டை பார்க்குறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீடு அப்படிங்கன்னா ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியங்கள் தள்ளி போகும். குழந்தைங்க இருக்கிறவங்க அவங்களுடைய படிப்பு அதில் பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து புத்திர குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாமதம் ஏற்படுத்துவார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஏழரை சனி நடக்கிறது. ஸோ பல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஏற்படும், திருமண பாக்கியங்கள் ஏற்படும். ஏன்னா எட்டாம் இடத்துக்கும் அதிபதி. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா பெண்களுக்கு, அதிகமாக பெண்களுக்கு இந்த காலகட்ட திருமணங்கள் நடக்கும், ஆண்களுக்கும் நடக்கும். திருமண பாக்கியத்தையும் அவர் கொடுப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டையும் எட்டாவது வீட்டிலாம் அவர் இருக்கார். ஒன்பதாவது வீட்டுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் ஏழரை சனி நடக்கிறது. ஆனால் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு மறைஞ்சிடுறதுனால. அந்த ஏழரை சனி ஒன்பதாவது வீட்டுக்கு நடக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு வெளிநாட்டு போகணும், வெளிநாட்டு தொடர்புகள் நிறையா கிடைக்கும். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம். புது தொடர்புகள் மூலமாக புதிய விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். பல பேர் வந்து வெளிநாட்டு வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடச்சி போகிறவங்களாக இருப்பாங்க. பல பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் இருக்கும், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இருக்கும், இல்லை ப்ராஜெக்ட் மாற்றுவாங்க, லட்டினா வந்து டீம் மாற்றுவாங்க, இல்லை வெளில ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனியில் வாய்ப்பு தேடிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி ஒரு சில பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். நம்ம ஆக்சுவலாக இந்த பதிவில் வந்து ஒருத்தங்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த பாதிப்புல ஏற்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எதுக்கு அதெல்லாம் சொல்ல வந்தானே, வெறும் பாதிப்பட்டு பேசிகிட்டே இருக்கேனே அப்படின்னு நினைக்கோன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து சனி பயிற்சின்னு பலன்கள்னு சொல்லி தனியாக பார்ப்போம். இதில் வந்து யாராக இருக்கலாம், இந்த அதாவது ஏழு ராசிகள், கும்பத்துக்கு வந்து பாத சனி, மீனத்துக்கு வந்து ஜென்ம சனி, மேஷத்துக்கு வந்து விரய சனி, ரிஷபத்துக்கு வந்து அர்த்த சனி, சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி, கன்னிக்கு வந்து கண்டக சனி, தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி. ஸோ இப்படி வந்து ஏழு விதமான ராசிகளை வந்து சனிபவனுடைய இந்த பயிற்சியில் என்ன விதமான கஷ்டங்களை அவங்கள எதிர்நோக்க போகிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து கஷ்டங்களை தான் வரும்னு தெரிஞ்சிட்டோம்னா அதை சமாளிக்கிறது ஈஸி. அதை எப்படி சமாளிக்கலாம் ஒரு ஐடியா பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து உங்களுடைய ஜாதகம் இருக்கு இல்லையா, அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, இப்போ இந்த ஏழரை சனி என்னென்ன பண்ணோம், இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அதுக்கு வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து வேண்டிய விஷயங்களை நம்ம செஞ்சோம்னாலே நமக்கு இதிலேருந்து வெளில வர முடியும். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகம், அதுக்கு வரக்கூடிய தசாபுத்திகள், இதெல்லாம் வந்து விதியின் பேர். விதி அதுக்கடுத்து கதி, சாரி விதி மதியின் பேர். விதின்னா ஜாதகம், அந்த கட்டத்தில் சனிபவன் இடம்பெற்றிருக்கக்கூடிய, அது மாதிரி ஒவ்வொரு கிரகம் இடம்பெற்றக்கூடிய இடம் அது இருக்கு இல்லையா, அதான் வந்து விதி. அது வந்து அது அவ்வளோதான், அந்த பாவாதிபதி. உங்களுக்கு லக்னம், லக்னத்தை எத்தனாவது பாவம், இந்த இடத்துல உட்காந்துருக்கார், இந்த நட்சத்திரக்காலில் உட்காந்துருக்கார், இவ்வளோதான். அது அது அதை வச்சு தான் பலனே வரும். உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பலன் நம்ம அதை வச்சு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசாபுத்தி வச்சு. அந்த பலன் எப்படி சொல்லுவாங்க, தசாபுத்தியை வச்சு. தசாபுத்தி அப்படின்றது மதி, இது விதி, அது வந்து மதி, தசாபுத்தின்னு சொல்கிறோம். இந்த இந்த விதியில் உள்ள இந்த கிரகங்கள் இந்த தசாபுத்தியில் எதெல்லாம் வைப்ரேட் ஆகிறது, என்ன நடக்கும், இப்படி புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து கோச்சாரம். இப்போ வந்து இந்த சனிப்பெயர்ச்சியெலாம் சொல்லணும், இதெல்லாம் கோச்சாரம் பேர். இதுக்கு வந்து கதின்னு பேர். ஸோ இந்த விதி, மதி, கதி, இது மூணையும் வச்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களோ கஷ்டமான விஷயங்களோ அதை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும், இதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம்னா, பொதுவாக வந்து நீங்கள் சுவாமி வணங்குறதான் ஆனால் அல்டிமேட்டாக. ஆனால் வந்து பொதுவாக வந்து உழைப்பு வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். முதல்ல நேர்மையாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இடைஞ்சல் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம நேர்மையாக முன்னேறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது
மூணாவது வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் வந்து நவகிரகத்தில் உள்ள சிவன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வணங்கலாம், அவருக்கு விளக்கு போடலாம், அர்ச்சனை பண்ணலாம், புஷ்பம் வாங்கி சாத்தலாம், உங்களால் என்ன முடியுமோ அதை வணங்கலாம். அவரு கூட ஸ்லோகங்கள் உண்டு, சின்ன ஸ்லோகமாக டெய்லி அதை சொல்லலாம். காகத்பஜா யபத்மகே கட்க கத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா, அது அவருக்குள்ள காயத்ரி மந்திரம், அதை சொல்லலாம். சனி பகவானுக்குள்ள மந்திரங்கள் இதை கூட நான் சொல்கிறேன், இதை உங்களால் சொல்ல முடிஞ்சுனா கூட நீங்கள் இதோட என்னோட கூட சேர்ந்து நீங்கள் சொல்லலாம். வேறு தனியாக வந்து ஆடியோவை பண்ணிங்க, இல்லாட்டா இதை மட்டும் திரும்ப போட்டு போட்டு இந்த வீடியோவை போட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கோணத்த பிங்களோ வப்ருகம் கிருஷ்ணோ ரௌத்ரோ அந்த கோயநம சௌரிர் சனீஸ்வரோ மந்த பிப்ளாதீன சம்ஸ்துத ஏதானி தச நாமணி பிராதருத்ராய படேத் சனீஸ்வர கிருதா பீடா நதாசித் பவிஷ்யதி அப்படின்னு சனீஸ்வரோட அந்த பீட பரிகாரத்துக்கு இதை நம்ம சொல்லிக்கலாம். இல்லையா ஆஞ்சநேயரை போய் வணங்கலாம், பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருந்தாலும் சரி சனிக்கிழமை மணிக்கு ஆஞ்சநேயரை போகலாம். ஆஞ்சநேயர் போய் புத்தர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லட்னா அஞ்சிலே ஒன்றை பெற்றான், அஞ்சிலே ஒன்றார்க்காக ஆரியர்க்காகவே அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தமிழிலே இருக்குது. நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் இருந்த மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சுவாமியை வணங்கினதும் தனிப்பட்ட விஷயம், அது ஆன்மீகம்ன்றது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விஷயம். ஆனால் உங்களுக்கு தமிழிலே தெரிஞ்சாலும் சரி, இல்லையா சனீஸ்வரா அப்படின்னு சொன்னால் போகிறோம். நீங்கள் சுவாமியை வணங்கணும், அவ்வளோதான். அல்டிமேட்டாக நீங்கள் சுவாமிகிட்ட வந்து உங்களை சரண்டர் பண்ணணும், எனக்கு வந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே இறை சக்தி இருக்குது. பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய சக்தியை வந்து எண்ணங்களாக மாற்றக்கூடியது உங்கள்ட்ட மூளைன்ற சிப் இருக்குது. இதை மாற்றி உங்களுடைய நல்ல வழியில் உங்களை வாழ்க்கையை கொண்டு போகும். அது மாதிரி வாழ்க்கையை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். சனிபவன் தன்னுடைய பாதையில் ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பூரட்டாய் நட்சத்திரம் குருபவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதுக்கடுத்து 2026 அஞ்சாம் மாதம் வரைக்கும் உத்திரட்டாய் சனிபவன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதுக்கடுத்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணும்பொழுது அதுவும் வந்து 2026லேருந்து 2027 உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியாக பணங்காசு ரீதியாக பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களை குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம இந்த அப்போ வந்து சுவாமியை வணங்கிட்டு நம்ம உழைப்பு அதிகப்படுத்திட்டு நேர்மையாக இருக்கிறதையும் பொய் பேசாமல் கோபப்படாமல் அந்த மாதிரி கோபம் ஆத்திரங்களை கொஞ்சம் வந்து விலக்கி வைக்கிறதுக்கு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாலே கிரகம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். சனிமான் உங்களுக்கு சாதகமாக மாறிடுவார். எல்லாருக்கும் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மிக நல்ல பலன்களே கொடுக்கணும்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். எல்லோரும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.